மேஷராசி என்பர்களே, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நம்ம நான் வாழ்க்கையில் பார்த்துட்டோம்னா பட்டு 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 ஒவ்வொரு விஷயத்தை தெரிஞ்சுட்டுருக்கும். ஓ, இனிமேலும் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கா? இல்லை, நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அமையும். பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுப்போம். நிறைய விரயங்கள் இந்த மாதம் இருக்கும். இருப்பினும் இனி எதிர்காலத்தில் நல்ல வரவுகள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். உடல் நலத்தில் அக்கறை என்பது தேவை. சில விஷயங்களில் யதார்த்தமாக எல்லாத்தையும் நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. உங்கள் முன்னாடி நன்னா பேசுவா, பின்னாடி வேற மாதிரி பேசுவா. உங்களுடைய குணாதிசயங்களில் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. யதார்த்த விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடியது என்றைக்குமே அது நிற்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பேச்சில் உபாதைகள் இருக்கும், சிறிது நேரம் கழித்து ஒற்றுமையாக மாறும். எடுக்கக்கூடிய டிசிஷன் நம்மளாக எடுக்கிறத விட மற்றவாட்டை கேட்டுண்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பின்னாடி அந்த டிசிஷன்னால் ஏதேனும் தப்பு வந்துடுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கார்னர் பண்ணப்படுவீங்க. அதனால் எடுக்கக்கூடிய முடிவு பிறர்கிட்ட கேட்டு எடுத்துக்கணும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. பல வேலைகளை ஒன்றா எடுத்து பண்ணும்பொழுது சில நேரங்கள் பணத்தில் எண்ணிக்கையில் மறக்கிறது, அல்லது யார்ட்டையா கொடுத்துட்டோம் ஐயோ மறந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறது. ஆக மேஷராசி என்பவர்களுக்கு இதில் கவனம் என்பது தேவை. உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு செயல்படுவதில் நல்ல பலன்கள் உண்டு. வண்டி வாகனத்தில் போகும்போது வேகத்தை குறைச்சி கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை அருளும் அற்புத வழிபாடு.